முறைக்காம தண்ணி கிடைக்குமா? இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப. சலீல் சௌத்ரி மியூசிக்னா அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடிக்கடி இந்த பாட்டு பாடிக்கிட்டிருக்கேன். அப்படியே எனக்கும் பிடிச்சி போயிடுச்சு. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஒரு பக்கம் சலீல் சௌத்ரி, இன்னொரு பக்கம் கன். வீட்டு வாசலில் போகன் வில்லா, சிலோன் ரேடியோ. எதிர்பார்க்காத நேரத்தில் என்னை கட்டிட்டு பாடுற எங்கள் அம்மாவோட அந்த குரல். அழியாத குழந்தைகள் தானே. அம்மா கூட ராணி பாரடைஸ்ல பார்த்த படம். அம்மானா ரொம்ப இஷ்டமோ? ஏன், உங்களுக்கு பிடிக்காதா? இந்த பாட்டில் ஒரு அழகான வரி வரும். இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை, தனிமையும் இல்லைன்னு. அப்ப மட்டும் அம்மா குரல்ல சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் ஒட்டிருக்கும். அப்பெல்லாம் என்னை இருக்க கட்டிப்பாங்க. அதுக்கு அர்த்தம் அந்த வயசுல எனக்கு புரியல. எனக்கும் அப்ப புரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரசிச்ச பாட்டே நீங்களும் ரசிக்கும் போது. வெளிய போய் நம்மள காட்டி கொடுக்க. ஏய் விடு, போ போடா, அதான் உள்ள போட்டு சாத்தியாச்சுல, போக. இந்த உள்ள விட்டு விடு. சரக்கா ஜமீ செத்துக்கிட்டு போயிடு போறான். சொல்றது செய், அவசியம் இல்ல. முளைச்சப்போ நீ தென்னையா பிடிச்சு நடந்திருப்ப. தள்ளு நரைச்ச மாதிரி தான் அனுபவம்னா அதை நம்ம நான் தயாரா இல்ல. ரத்னா ரத்தம் சூடா இருக்குல்ல, இதான் ஆறுனா சரியா போயிடும். பயப்படாத, உன் ஃப்ரெண்டு செத்துட மாட்டான். ஆமுன்னா உதைக்கிறோம், அத்தோட்டி அம்மிக்கல வைக்கிறேன். ஏய் வா. டே ருச்சி, காயா அரிச்சிரா பாருடா, கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்டா. வரது வரது கிட்ட நான் கேட்குறேன். அது இல்லை, அவன் வேறடா. சேது நில்ரா, சேது இர்ரா, நில்ரா, வரது நான் அவங்கிட்ட. வரது வெளிச்சத்தை பத்து ரொம்ப நாள் ஆச்சுடா, காத்தாட எங்க போயிட்டு வரேன்டா, தப்பிச்சுலாம் போக மாட்டேன்டா. டேய் ப்ளீஸ்டா. Thank you.
அதே திசையில தான் நகர முடியும். நதியில இருக்கிற படகு ரெண்டு திசையில நகரும். நதியில இருக்கிற மீன் நாலு திசையில நகர முடியும். அதை கொத்திக்கிட்டு போற பறவை அஞ்சு திசையில நகரலாம். ஆனா கரையோரமா உட்காந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனோட மனசு எல்லா திசையிலையும் நகரும்.